சிலை பிரதேச பண்றதுல ரொம்பவே விசேஷமான ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு சிலையை பிரதேச பண்றாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி அம்மா இங்க எழுந்தரலி இங்க நடந்த பூஜைகள்ல சுவாமியோட ஜெயந்தியில கலந்து கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பிரம்மா கும்பாபிஷேகத்துக்கு வந்து அம்மா கலந்துட்டாங்க. இப்போ அடிக்கடி அம்மா வரக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த தன்மந்திரி பீடம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த கருடாழ்வார் ஒரு பிரம்மாண்டமான கருடாழ்வார் இங்கே எழுந்தருந்திருக்கார். எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா கருடாழ்வாருக்கு பூமி பூஜை போடும்போது நான் இங்கே வந்திருந்தேன். அந்த பாக்கியத்தை சாமி கொடுத்தாரு. இன்னைக்கு கருடாழ்வார் இங்கே எழுந்தருளும் போது திரும்பவும் இங்கே கருடருக்கு பூஜை பண்ணுற பாக்கியத்தை கொடுத்துருக்க சாமி. ஓம் நமோ நாரணி. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லா இன்னல்களும் நீங்கி பரிபூர்ண அம்மாவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு எல்லாம் இங்கே தன்வந்திரி சாமி இங்கே இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் பண்ண வச்சுருக்காங்க. ஓம் நமோ நாரணி. நம்ம அனந்த பஞ்சாயத்துடைய தலைவர் திரு மகாதேவன் அவர்கள் துணைத்தலைவர் இரண்டு நாட்கள் கூடவேக இருந்து மங்காரிபுரத்திலிருந்து விக்கிரகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமது அனந்தலி பஞ்சாயத்துடைய தலைவர் மகா தீபாராதனை எடுக்க உள்ளார். ஜந்துகளால் உண்டாகும் கங்கள் அகலுமே பட்சிகள்
Let's smile.
सदशीरुषं देवं विश्वाकं विश्वसंभवं विश्वं नारायणं देवमक्षरं परमं भवं विश्वतः परमाद्यं विश्वं नारायणगुं हरे विश्वमे वेदं गुरुर्दत्त विश्वं उपजीवति परिं विश्वस्यात् विश्वगुं शाश्वतगुं विवक्षुतम् இந்த விக்கிரகம் வருகிற பிப்ரவரி மாதம்
विशेष भगवान लोक आची भक्त अवर अशेष वैभव उलगेस्ट उलकमें उ भगवान कड़े अष्ट विश्व रूप कल गड भगवान नाम सेविचे अबिड 19 विष कृम विष जंतु पालू वरकू नोय निवर्ति आगो अब गड भगवान सेविक गरडन विष कृम अधिकारी पक्षी राजन केरल पकड़ी पक्षी पाचल अब विष जंतु वरकू भय विष जंतु वरकू नो विष कृम वरकू नोयक्रा अट्ठा नो लोकते वि अगलो अब नोक गरड भगवान इं பிப்ரவரி 6ஆம் தேதி விதுஷாகபுரம் ஏறக்குறைய 30 டன் எடை உள்ளது இந்த கருட பகவானுடைய சிலை செய்வதற்கு ஓராண்டு காலம் ஆகி உள்ளது 8 அடி அகலத்திலே விசேஷமான முறையிலே 16 சொல்றதோடு 21 அடி உயரத்தில் இந்த பகவான் இங்கே எழுந்தருளி அருள்பாலிக்க உள்ளார் பக்தர்கள் கருட பகவானை சேவித்து திருமண தடை உத்தியோக தடை தொழில் தடை व्यापार तड़ போன்ற அனைத்து விதமான தடைகளையும் நிவர்த்தியாகி வாகன யோகங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் போன்ற அனைத்து விதமான விஷ ஜந்துக்கள் மட்டுமில்லாமல் பாம்பு தோஷங்கள் பட்சி தோஷங்கள் காலகர்ப்ப தோஷங்கள் நாக தோஷங்கள் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரம் கருட பகவானுக்கு உள்ளது ஆகையால் அவர் பட்சி ராஜன் வேதங்களுக்கெல்லாம் முக்கியத்தவர் பெருமாள் தினசரி பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு உண்டு கருடனுக்கு மட்டுமே பெருமாள் தினசரி பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படிப்பட்ட கருடன் இந்த இடத்துல பெரிய திருவடியாக இங்க எழுந்தருளி அருள் பாலிக்குள்ளார் இந்த விசேஷமான ஊர்வலம் இந்த கரிகால யாத்திரைக்கு உதவி புரிந்த அனைத்து தல் உள்ளங்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இதர உள்ளாந்த வாசகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சேவகர்களுக்கும் தன்வந்திரி பீடத்தினுடைய அன்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தன்வந்திரி குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை துறை மீடியா துறை போன்றவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து காலை 6 மணிக்கு மகாபலிபுரத்தில் கிளம்பி இரவு ஈவினிங் 6 மணிக்கு மாலை 12 மணி நேரத்தில் பகவான் இங்கே விசேஷமான முறையில் எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் இடையூறுகள் இல்லாமல் கருடன் பறந்து வந்து அமர்ந்துள்ளார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட பகவான் பட்சி ராஜனாக இருந்து தன்வந்திரி பீடத்துக்கு ஒரு மாபெரும் ஆற்றலையும் விசேஷமான சக்திகளையும் அளித்து இங்கு வந்து சேவிக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிராமமே இந்த நகரமே இந்த மாவட்டமே இந்த தமிழகமே இந்த பாரத தேசமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த ஆசீர்வாதங்கள்